வணக்கம் வெப்வுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது வெப்வுட் சேனல் தான், நாங்கள் ஹர்ஸ்ட் பார்ட்டி. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டன் வார்ஸ் பேக். எஸ், ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா டைட்டன் வார்ஸ் வந்து டெய்லி வரும். ஸோ கவலைப்பட வேணாம், பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லாமே அண்ட் ஆல்சோ வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் என் கீழே வந்து நீங்கள் வந்து என்னென்ன வீடியோ கேட்டிங்களோ, ஐ மீன் வந்து உங்களுக்கு பர்சனலாக வந்து நீங்கள் வந்து காட்ஸ் கையிலாக கேட்டாங்க அண்ட் பார்த்திங்கன்னா நிறைய கேட்டிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கீழே வந்து முடிஞ்ச கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். எனக்கு நான் நோட்ஸ் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இனிமேல் வந்து நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து டைட்டன் வார்ஸ் டெய்லி வர போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து டெய்லி உங்களுக்கு டைட்டன் வார்ஸ் வந்து வீடியோ வரும். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து சர்ப்ரைஸ், எஸ் நம்ம டெஸ்ட்ராயா வர்சஸ் நம்ம ஸ்பேஸ் காட்ல தான் பார்க்க போகிறோம். ஸோ சரியான ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக இது நம்ம சப்ஸ்கிரைபர்னா கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து நியூ வந்துட்டு அனுப்பி என்னோட வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறீங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டனும் பெலக்கான மார்க்கம் ப்ரெஸ் பண்ணி அதால் போட்டுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஸ்பேஸ் காட்லோட ஆரிஜின் பற்றி வருவோம். ஸோ ஸ்பேஸ் காட்லோட ஆரிஜின் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம ஸ்பேஸ் காட்ல அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து வந்தது தான். ஸோ இது எப்படா நம்ம காட்ஸ்லா மாதிரியே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டலின் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலியன் ஸ்பீஷிஸ் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் மாதிரி தான். ஸோ இதுங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம் நம்ம புரிஞ்சிக்க கூடிய அளவுக்கு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹியூமன்ஸ் ஒன் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸோட டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸுக்கு அனுப்பி விட்டானுங்க. எதுக்கு பண்ணானுங்கன்னு அவனுக்கும் தெரியாது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிட்டானுங்க. பட் இந்த வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டலின் ஃபார்ம் எல்லாம் தெரியாமல் இந்த டிஎன்ஏ வந்து மிக்ஸ் ஆகி இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டலின் ஃபார்ம் கூட சேர்ந்து நம்ம ஸ்பேஸ் கார்டில் வந்து உருவானுச்சு. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் கார்டில் ஆரிஜினல் ஆச்சுன்னு கூட சொன்னால் அண்ட் உண்மையாகவே சொல்லினா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் வில்லனுங்க. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேஸ் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டிஎன்ஏ மிக்ஸ் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா கார்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ண முடியுமோ அதையும் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தில் நம்ம காட் ஸ்பேஸ் காட் தான் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டால் இங்கே கிராவிட்டின்னு பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே மாறி இருக்கலனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தில் நம்ம ஸ்பேஸ் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னொரு ஆரிஜின் இருக்குது. ஐ மீன் வந்து இந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோலாண்டிலேருந்து வந்துச்சுன்னு சொல்லி இப்போதைக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இல்லை. ஏன்னு கேட்டால் நம்ம காட்ஸ்லா வர்சஸ் நம்ம ஸ்பேஸ் காட்ல படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ப்ரீவியஸாக சொன்ன ஆரிஜின் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே நம்ம ஆரிஜினாக வச்சுப்போம். இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்ராயோட ஆரிஜினுக்கு வருவோம். ஸோ டெஸ்ட்ராயா கண்டிப்பாக நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா நியூவாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிடலாம். ஸோ டெஸ்ட்ராயா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஐ மீன் அந்த கிரஸ்டியன்ஸுங்கிற ஒரு கிராப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் செல்டு ஆர்கானிசமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எவால்வ் ஆகி நம்ம ஆக்சிஜன் டெஸ்ட்ராயர் வெடிக்க வச்சப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுங்க எவால்வ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஸ்டேஜஸாக இருந்துச்சு. அந்த பார்த்தா டெஸ்ட்ராயா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸ் ஸ்டேஜஸ் இருக்குது. ஐ மீன் வந்து அது வளர்ந்து அடல்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வார்லார்ட் நம்ம கடைசியான ஒரு டெஸ்ட்ராயாக இருக்கும். அதுவுமே நம்ம டெஸ்ட்ராயாவுக்குமே டிஎன்ஏ வந்து ஒத்து போகும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயா சிம்பிளாக சொன்னால் ஒரு கிராப் தான். பட் நண்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தளவுக்கு எப்படி கொடூரமாக வளர்த்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டெஸ்ட்ராயை பற்றி பேசினா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டைட்டன் அண்ட் ஆல்சோ வந்து கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓவர் பவர்டு. நம்ம காட்ஸ்லாவை பார்த்திங்கன்னா கொண்டு இருக்கா அண்ட் நம்ம ஸ்பேஸ் காட்லான்னு பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காட்ஸ்லா இன் ஹெல் காமிக்ஸில் வந்து வந்திருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பியர் ஆயிருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஈவன் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் செஞ்சு ஸ்பேஸ் காட்லாம் நம்ம டெஸ்ட்ராயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. அது இந்த வீடியோவில் வந்து போடுறேன். ஸோ நம்ம ஸ்பேஸ் காட்ஸோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் வருவாங்க. ஸோ ஸ்பேஸ் காட்ஸ்லாட்டே இல்லாத பவரே இல்லைங்க. எனக்கிட்டே அந்த அந்தளவுக்கு பவர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காட்ஸ்லாவோட எல்லா பவர்ஸுமே இருக்கும் மேக்ஸிமம். ஸோ நம்ம காட்ஸோட அட்டாமிக் பிரேத் மாதிரி இதுட்டையும் ஒரு பவர் இருக்குது, கொரோனா பீம். எஸ் கொரோனா தான். ஸோ அந்த பீம் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன பண்ணுன்னு வந்து அட்டாமிக் பிரேத் சிமிலர் தான். பட் என்ன ஒரு இதுன்னு கேட்டியா வந்து இதை வந்து நம்ம விண்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து செயல்படும். ஐ மீன் வந்து எப்படின்னா இப்போ வந்து நம்ம நார்த் திசையில் வந்து நல்லாவே வந்து காற்று அடிக்கிறதுனா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷனில் வந்து விண்டு இந்த அட்டாமிக் பிரேத் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் பவர் எக்ஸ்ட்ரா தான். அண்ட் ஆல்சோ வந்து கிறிஸ்டல் ஃபார்மேஷன். ஸோ நம்ம ஸ்பேஸ் காட்டில் சைட்லான்னு பார்த்தியா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த கிறிஸ்டல்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தவங்க எனர்ஜி வந்து அப்சர்வும் பண்ண முடியும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேட்டும் பண்ண முடியும். ஸோ நம்ம பிளாக் பேந்தரோட ஷூட் மாதிரி தான், வெக்காண்டியம் டெக்னாலஜி மாதிரி தான். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பறக்க முடியும். நம்ம காட்லாட்டை இல்லாதது ஒன்று என்னென்னு கேட்டால் நம்ம ஸ்பேஸ் காட்லால் பறக்க முடியுங்க, ரொம்ப ரொம்ப பறக்க முடியும். அண்ட் பறந்து அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்லாவை பார்த்தீங்கன்னா தூக்கி கொடுத்துற பறக்கிறதுல. அண்ட் ஆல்சோ
ஸோ வந்து பெரிய வந்து அது டெய்ல். ஸோ நம்ம காட்ஸிலாவோட டெய்லே வந்து பெரிய ரொம்ப ரொம்ப வெயிட்டாக இருக்கும். பட் இதோட டெய்ல் வந்து பெரிய அதை விட ரெண்டு மடங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்க வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம், இதோட ரீஜெனரேட்டிவ் கெப்பாசிட்டி ஐ மீன் வந்து ஹீலிங் ஃபேக்டர் நம்ம ஸ்பேஸ் காட்ஸிலாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னு கேட்டிங்க சிம்பிளான ஒரு விஷயம் கிட்ட வந்து பார்த்திங்கனா நம்ம ஸ்பேஸ் காட் தான் நம்ம ஸ்பேஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ அங்கே கிராவிட்டிலாம் கிடையாது. சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கிராவிட்டி ஐ மீன் நம்ம ஏர்த்தில் கிராவிட்டி இருந்தோடனே அதோட ஐ மீன் நம்ம சூப்பர் மேன் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நிறைய பவர்ஸ் கிடச்சிருக்கும். அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஷீல்டு. ஸோ இந்த ஷீல்டு வந்து பார்த்திங்கனா வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் மூலியமாக தான் வரும். ஸோ இந்த ஷீல்டால் வந்து பார்த்திங்கனா வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டாக் வந்து தவிர்க்க முடியும். பட் அதை வந்து அப்சர்வ்லாம் பண்ண முடியாது. பட் இந்த அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது தவிர்த்து நிற்க முடியும். ஸோ கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம காட்ஸோட அட்டாமிக் பிரேத்தே நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரித்து விட்டுருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டு வந்து ரொம்ப ரொம்ப மேஜரான ஒரு பவர்ஃபுல் டிஃபென்ஸ் நம்ம ஸ்பேஸ் காட்ஸோட பவர்ஸுக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பேஸ் காட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பவர்ஸ் வச்சிருக்கல இவ்வளோ பவர்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்பேஸ் காட்ஸில் ஒன் ஆஃப் தி இன்டெலிஜென்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக போகுங்க ஃபைட்னா. ஸோ எந்த ஒரு டைட்டன் பண்ணால் போகாது, நம்ம பேட்மேன் வரையும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி நேரம் உட்காந்து வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு தான் ஃபைட்டுக்கே போகும். ஸோ எப்படி அவனை அடிக்கலான்னு பார்த்தீங்க எப்படி அவனை கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிரியா வந்து ஸ்கெட்ச் போட்டு நம்ம ஸ்பேஸ் கார்டில் தூக்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்ராயை பற்றி வருவோம். ஸோ டெஸ்ட்ராயோட பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் 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 இன்டெலிஜென்ட் டைட்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் ஏற்கனவே வந்து இன்டெலிஜென்ட் டைட்டன் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் கார்டில் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன்ஸோட ஒரு கனெக்ஷன். ஐ மீன் வந்து நம்ம ஸ்பேஸ் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன்ஸ்டோ பேசும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வீடியோவில் அந்த கேட்டகரி வச்சு அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுன்னு போட்டிருந்தேன். பட் அந்த கேட்டகரி எடுத்துகிட்டோம்னா நம்ம டெஸ்ட்ராயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே ஒரு இன்டெலிஜென்ட் டைட்டன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம காட்ஸிலாவை இது வரைக்கும் வந்து எமோஷனலாக அட்டாக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயா மட்டும்தான். ஸோ மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரியே அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி புத்திலாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயா வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இன்டெலிஜென்ட் டைட்டன். அண்ட் ஆல்சோ இந்த பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பீம் பவர் இருக்கும். ஐ மீன் நம்ம ஆட்டோமிக் மாதிரி இதாலையும் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ளோரல் ஸ்ட்ரக்சர் பீம். ஸோ இந்த ஃப்ளோரல் பீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட நெஞ்சு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விரிஞ்சிச்சுன்னா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பீம் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அண்ட் ஆல்சோ நம்ம டெஸ்ட்ராயோட லேசர் ஹார்ன். ஸோ அந்த லேசர் ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வெப்பனுங்க. அண்ட் இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய தடவை நம்ம பசிபிக் ரிம் ஏகர்ஸில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஏகர்ஸில் வந்து வரும். ஸோ இந்த லேசர் ஹார்ன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நிறைய பேரோட நிறைய ஐ திங்க் நிறைய காமிக்ஸில் வந்து நிறைய தடவை நம்ம காட்ஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிருக்கு இந்த லேசர் பீமை யூஸ் பண்ணி. பட் இந்த லேசர் ஆனில் வந்து என்ன பவர்னு கேட்டீங்க வந்து என்ன பிரச்சனைனா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேசர் ஆன் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம டெஸ்ட்ராயோட ஃபுல் ஐ மீன் ஃபுல் எனர்ஜி வேணும். ஸோ அப்போ ஃபுல் எனர்ஜி இல்லை இருந்தால் மட்டும்தான் இந்த லேசர் ஆன் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் இந்த லேசர் ஆன் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னு இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுன்னு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ அது குறைய குறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வந்து உங்களை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதனால் பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் பவர் என்னென்னு கேட்டிங்க வந்து ஃபுல் சோர்ஸ் வேணும். ஃபுல் பவரில் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும் நம்ம டெஸ்ட்ராயாவில். ஸோ இப்போதைக்கு உங்கள் இமேஜினேஷனுக்கு வந்து நேராக வந்துட்டு இந்த வார்த்தையை சொல்லி எவ்வளோ நாளாச்சு. ஓகே ஸோ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க நம்ம ஸ்பேஸ் கார்டுலாம் நம்ம டெஸ்ட்ராய் வந்து ஃபைட்டிங்கில் இருக்குன்ட்டு. அண்ட் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டுத்தோட வீக்னஸும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஸ்பேஸ் கார்டோட வீக்னஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு நம்ம கார்ட்ஸ் தான் மாதிரியே பார்த்தீங்கன்னா அதுக்கும் குட்டி கை தான். ஸோ குட்டி கை வச்சுட்டு அது ஒன்றும் காம்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ரேஞ்சில் தான் அடிக்க முன்பட. பட் அதால் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சில் வந்து ஐ மீன் வந்து ஒரு தள்ளி போய் தான் அட்டாக் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஸ்பேஸ் கார்டுலாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஸ்கின்னுங்க. ஐ திங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட்ஸ்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைப் ஆன் டஃப்னு சொல்லுவோம். பட் நம்ம ஸ்பேஸ் கார்டில் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். அதுக்குமே எந்த ஒரு காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த கிறிஸ்டலின் ஃபார்ம்ஸ் வந்து கொஞ்சம் அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஹார்டாக இருக்கும் தவிர மற்ற ஸ்கின் சுற்றி இருக்கிற ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது வந்து டைட்டன் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதை வந்து கிளியர் பண்ணுறது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிறிஸ்டல்ஸ் தான். ஸோ அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு பவரும் கொடுக்கும் வீக்னஸும் கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கானதுங்க. டக்குன்னு நீங்கள் வந்து அட்டாமிக் ப்ரொசீஜர் கரெக்டாக அடித்தா போதும் நம்ம ஸ்பேஸ் கார்டில் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பெரிய ஸ்டன் அட்டாக் மாதிரி பண்ணிடலாம். அண்ட் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட்ராயோட வீக்னஸ் வரும். ஸோ டெஸ்ட்ராய்க்கு அந்த ஃப்ளோரல் பீம் ஐ மீன் அந்த ஃப்ளோரலில் நீங்கள் வந்து ஏதாவது அட்டாமிக் பிரேத் வச்சு அடித்தா மட்டும்தான் உண்டு தவிர டெஸ்ட்ராயோ மற்றமாதிரி தான் வந்து பெரியா தாங்கிக்கும். ஸோ இந்த ஃபைட்டில் வந்து பெரியா வந்து நம்ம டெஸ்ட்ராயை வந்து இப்போதைக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தா நம்ம ஸ்பேஸ் கார்டில் வந்து பெரியா வந்து சுவாமியாக அட்டாக் பண்ணுது. அண்ட் நம்ம ஸ்பேஸ் கார்டில் வந்து பெரியா வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அந்த கிறிஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுது. பட் இருந்தாலுமே இந்த ஃபைட்டில் ஜெயிக்க போகிறது நம்ம டெஸ்ட்ராயாக தான். எஸ் நம்ம டெஸ்ட்ராயாக தான் ஜெயிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம டெஸ்ட்ராயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளான் பண்ணிலாம் அழிக்காது. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேஸ் கார்ட்ஸில் தன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து எப்போதுமே வந்து மூவ் ஆகாதுங்க. ஐ மீன் வந்து தன்னோட ஸ்ட்ரென்த்துக்கு வந்து அது அடிக்காது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம ஸ்பேஸ் கார்ட்ஸில் வந்து
அடுத்தவங்களோட வீக்னஸை பிளான் பண்ணும். பட் நம்ம டெஸ்ட்ராயா அந்த மாதிரி பண்ணாது, தன்னோட ஸ்ட்ரென்த் என்னமோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200% கொடுக்குன்னு நினைக்கும். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த பேட்டில் வந்து நம்ம டெஸ்ட்ராயா தான் ஜெயிக்கும். பட் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது நம்ம ஸ்பேஸ் கார்டில் ஜெயிக்க. ஸோ அந்த ஸ்பேஸ் கார்டில் ஜெயிக்க என்ன பண்ணணும்னு கிரியா வந்து ஒன்றுக்கும் பண்ணக்கூடாது, நம்ம டெஸ்ட்ராயா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே போட்டுடணும், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் கார்டில் தூக்கிட்டு போட்டு கீழே போட்டுச்சுன்னா வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம், நம்ம கிறிஸ்டலால் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வும் பண்ண முடியும். ஸோ மேபி நம்ம டெஸ்ட்ராயோட பீம்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி அதோட எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க முடிச்சிச்சுன்னா, இருந்தாலுமே இது வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் தேவை. பட் இருந்தாலும் இதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்பேஸ் கார்டில் இந்த மாதிரி பண்ண. பட் இருந்தாலுமே இது வந்து ரொம்ப ரொம்ப பவர் தேவைங்க, ஐ மீன் வந்து ஃபுல் பொட்டன்ஷியல் இருந்தால் மட்டும்தான் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த பேட்டலோட வின்னர் டெஸ்ட்ராயா தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா டைட்டன் வார்ஸுமே வந்து கண்டிப்பாக வந்து வருங்க. ஸோ நீங்கள் கேட்குற எல்லா டைட்டன் வார்ஸுமே என்னால் வந்து கண்டிப்பாக வீடியோ போட முடியும், டெய்லியுமே வீடியோ வரும். ஸோ கீழே வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் வந்து லீவ் பண்ணுங்கள். அதே கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் மறக்காமல் வந்துருங்க. ஸோ அண்ட் தென் திஸ் ஹோஸ்ட் பார்த்தி சைனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.